ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸோ முகலாயர்களில் நாலாவது வரக்கூடிய அரசர் யாருன்னா ஜவாங்கீர். ஓகேங்களா? ஸோ ஜவாங்கீரை பற்றியான ஸோ முழுவர்லாம் இருந்தால் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவர் என்னென்ன படையெடுப்புகள், ஓகேங்களா, ஸோ அவருடைய படையெடுப்புகள் என்னென்ன மேற்கொண்டார், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவருடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவர் செய்த சீர்திருத்தங்கள் என்னன்றது மட்டும்தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அவருடைய படையெடுப்புகள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய என்ன பார்க்கலாம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாருங்கன்னா இவரை பற்றியான ஸோ ஒரு பேசிக்கான ப்ரொஃபைல் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துலாம் பாருங்கள். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அக்பர், ஓகேங்களா. ஸோ இவருடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அக்பர், இவங்களுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஜோத்பாய், ஓகேங்களா, ஜோத்பாய்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவாங்க, ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு மகனாக பிறக்கிறது தான் சலீம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ இவருடைய ஏ பேர் வந்து பார்த்தீங்கன்னா சலீம், ஓகேங்களா. இவர் வந்து பின்னாளில் வந்து ஜவாங்கீர்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவாங்க, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இவருடைய அப்பா யாருன்னா அக்பர், அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜோத்பாய், இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சலீம், ஓகேங்களா. ஸோ இவர் வந்து பின்னாளில் அரசராகும்போது நூருதீன் ஜவாங்கீர் என்ற பட்டத்துடன் வந்து அரியணை வந்து ஏறியிருப்பார், ஓகேங்களா. ஸோ இவர் அதாவது அக்பருக்கு பின்னாடி, ஓகேங்களா. ஸோ அக்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1605 டெத் ஆயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவருடைய ஆட்சி காலம், ஓகேங்களா. ஸோ 1605 டு 1627 வரைக்கும், ஓகேங்களா. அதாவது இவருடைய ஆட்சி காலம் நம்ம எடுத்துக்கிட்டாலே ஸோ 1605 டு 1627 வரைக்கும் இவர் வந்து ஆட்சி செஞ்சிட்ருப்பார், யார், ஜவாங்கீர், ஓகேங்களா. ஸோ அப்போ அக்பருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவர் வந்து அரியணை ஏறுவார், ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துட்ருப்போம், அக்பர் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது இவர் வந்து அதிக ஆண்டு காலம், ஓகே, ஒரு 50 காலம் வந்து ஆட்சி செஞ்சிட்ருப்பார். ஸோ இவர் வந்து இளம் வயதிலே திருமணம் செஞ்சிட்ருப்பார், யாருன்னா அக்பர் வந்து திருமணம் செஞ்சுட்டு ஸோ இவருக்கு வந்து பையன் வந்து பிறந்துட்டுருப்பாப்புல. ஸோ அதே காலகட்டத்தில் இவருக்கும் கல்யாணம் ஆகி ஜவாங்கீருக்கும் கல்யாணம் ஆகிட்டு, ஓகேங்களா, ஜவாங்கீரோட மனைவி வந்து யாருன்னா அதாவது ஜவாங்கீர் வந்து பகவான் தாஸ் மகள், ஓகேங்களா, பகவான் தாஸ் மகளான மான்பாயை வந்து ஃபஸ்ட்டு வந்து கல்யாணம் பண்ணிகிட்டு இருப்பார், ஓகேங்களா. மான்பாயை வந்து முதல் முறையாக திருமணம் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அந்த திருமணத்தில் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வந்து பிறந்துட்டுருப்பாங்க. ஸோ அவங்க 4 யார் யாருன்னா, ஓகேங்களா, அதாவது அவங்க 4 யார் யாருன்னா ஃபஸ்ட்டு வந்து பாருங்கன்னா குஸ்ரு, ஓகேங்களா, அடுத்து வந்து பாருங்கள் குர்ரம், அடுத்து வந்து பாருங்கள் பார்வீஸ், 4 வந்து பாருங்கள் சாரியர், ஓகேங்களா. ஸோ அப்போ ஸோ இவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு ஸோ சலீம் பிறக்கிறாரு, அதுக்கு பின்னாடி இவருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இவங்களுக்கும் 4, ஓகேங்களா. அப்போ ஜவாங்கீரோட முதல் மனைவி யாருன்னா மான்பாய், ஸோ இவங்களுக்கு வந்து 4, அதில் ஃபஸ்ட்டு பையன் வந்து பார்த்தீங்கன்னா குஸ்ரு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா குர்ரம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பார்வீஸ், சாரியர், ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே 4 வந்து பிறந்துட்டாங்க. ஸோ இவர், ஓகேங்களா, ஜவாங்கீர் அரியணை ஏறும்போது இவங்களும் நல்லா வளர்ந்து வந்துடுறாங்க, ஓகேங்களா. ஸோ அரியணை ஏறக்கூடிய வயசில் வந்து இவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அக்பர் வந்து டெத்தான நேரத்தில் இவங்களுக்கும் இவங்க வந்து அரியணை சண்டையிடுறாங்க. அதில் யாருன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குஸ்ரு தான் ஃபஸ்ட்டு வந்து சண்டையிடுறாரு, ஓகேங்களா. அதாவது நான் தான் அரியணை ஏறுவேன்னு சொல்லிட்டு குஸ்ரு வந்து சண்டையிடுறாரு. யார் யாருக்கும், அப்பாவுக்கும் பையனுக்குமே சண்டை வருது, ஓகேங்களா. ஸோ அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஜவாங்கீர் வந்து விட்டு கொடுக்காம இவர் என்ன பண்ணுறாருனா, ஸோ இவர் கிளர்ச்சி பண்ணுறதை பார்த்து, யார், குசுறு கிளர்ச்சி பண்ணுறதை பார்த்து இவனை ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சதி நடவடிக்கைகள் ஈடுபடுறாரா. ஸோ இவங்க வந்து இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா 5வது சீக்கிய குருவான, ஓகேங்களா, 5வது சீக்கிய குருவான அர்ஜுன் தேவ், ஓகேங்களா, 5வது சீக்கிய குரு அர்ஜுன் தேவ், ஓகேங்களா. அர்ஜுன் தேவ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார், யாருக்கு, குசுருக்கு, ஓகேங்களா. இவர் கரையான கைப்படுறதுக்கு இவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் சதி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாருனா, ஸோ இவங்க ரெண்டு பேரையும் போய் அடித்து கொண்டுறாரு, ஓகேங்களா. இவ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குசுருவை கொண்டு வந்து சிறையில் அடிச்சுட்டு குருடாக்கப்பட்டு கொண்டுருவார். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5வது சீக்கிய குருவான குரு அர்ஜுன் தேவையும் ரெண்டு பேரும் கொண்டுருவார், ஓகேங்களா. ஸோ அப்போ ரெண்டு பேரையும் கொண்டுட்டு இந்த இடத்துல, ஓகேங்களா, டெல்லியில் 1605, ஓகேங்களா, 1605 நூருதீன் முகமது ஜவாங்கீர், ஓகேங்களா, நூருதீன் முகமது ஜவாங்கீர், ஓகேங்களா, சாரி ஜவாங்கீர் என்ற பட்டத்துடன் வந்து அரியணை ஏறுறாரு. யார், ஜவாங்கீர், ஓகேங்களா. அந்த நூருதீன் ஜவாங்கீர் என்றால் அப்படின்னா என்ன பொருள்னா உலகை வென்றவர், ஓகேங்களா. ஜவாங்கீர்னா உலகை வென்றவர் அப்படின்றது தான் அதற்குரிய மீனிங், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஸோ இவருடைய அப்பா அம்மா யாருன்னு பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் இவருடைய மனைவி யாருன்னு பார்த்தாச்சு, பகவான் தாஸ் மகள் மான்பாய் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. இவருக்கு எத்தனை பசங்க, 4, அதில் மூத்த பையன் யார், குஸ்ரு. குஸ்ரு வந்து ரெண்டு பேருக்கும் அப்பாவுக்கும் பையனுக்கும் அரியணை சண்டை வருது. அரியணை சண்டை வந்ததில் ஸோ அவங்கள வந்து அடித்து கொண்டுட்டு இவர் வந்து அரியணை ஏறாரு. ஏறும்போது என்ன பட்டத்தோடு ஏறாரு, நூருதீன் முகமது ஜவாங்கீர். இவருடைய ஏர் பெயர் என்ன, சலீம், ஓகேங்களா.
ஸோ அந்த ஜவாங்கீர்னு என்ன மீனிங்னா உலகை வென்றவர் அப்படின்றது தான் அது மீனிங் ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து ஸோ பரியணை இந்த இடத்துல வந்து ஏறியாச்சு ஓகேங்களா. ஸோ இவருடைய படையெடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து எந்த படையெடுப்பும் அதிகமாக மேற்கொண்டிருக்க மாட்டாரு. இவருடைய பையனான ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பையன் வந்து டெத் ஆகிட்டான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யாருன்னா குர்ரம் வந்து பின்னாடி வந்து ஷாஜகான் சொல்லிட்டு அழைக்கப்படுவார் ஓகேங்களா. ஸோ அவர் தான் இவர் நிறைய வந்து படையெடுப்பு வந்து மேற்கொண்டிருப்பார் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல அரியணை ஏறின உடனே அதாவது வங்காளத்தில் இருக்கிற ஓகேங்களா அதாவது இங்கே இருக்கிற வங்காளத்தில் இருக்கிற உஸ்மான் கான் வந்து இவர் வந்து அடக்கி வச்சிடறாரு ஓகேங்களா. ஸோ இவர் வந்து அடைக்கிறாரு ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேவார் பகுதி ஓகேங்களா. மேவார் பகுதியில் அக்பர் காலத்திலிருந்தே இவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்துட்டு இருக்கும். ஏன்னா இவங்க வந்து ராசபுத்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்துக்கள், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள், இவங்க வந்து தொடர்ந்து இந்த முகலாயர்கள் வந்து எதிர்த்துக்கொண்டே இருப்பாங்க. ஸோ அதன்படி ஃபஸ்ட்டில் அதாவது இந்த இடத்துல யார் யார் இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராணா உதய்சிங்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இருப்பார் ஓகேங்களா. அது வந்து அக்பர் வந்து எதிர்ப்பார். ஸோ அதற்கு பின்னாடி வரக்கூடிய அவருடைய பையனும் பிரதாப் சிங் ஓகேங்களா, ராணா பிரதாப் சிங்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். ஸோ இவரும் அக்பரை வந்து எதிர்த்துகிட்டே இருப்பார் ஓகேங்களா. ஸோ இவருக்கு பின்னாடி இவருடைய பேரனான ராணா அமர் சிங் ஓகேங்களா. ஸோ ராணா அமர் சிங்கும் இவருடைய ஓகேங்களா. ஸோ அப்போ இவருடைய காலகட்டத்தில் இவர் வந்து எதிர்க்கிறாரு யாருன்னா இப்போ மேவார் பகுதியில் இருக்கிறது யாருன்னா ராணா அமர் சிங்கு. யாரை வந்து எதிர்க்கிறாருன்னா டெல்லியில் இருக்கிற ஜஹாங்கீர் வந்து எதிர்க்கிறாரு. ஸோ அப்போ இவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய பையனான குர்ரமை ஓகேங்களா, தன்னுடைய பையனான குர்ரமை வந்து இந்த இடத்துல அனுப்பி இவங்களை வந்து வெற்றி கொள்கிறாரு. அது எப்போ வெற்றி கொள்கிறாருன்னா ஸோ 1615 ஓகேங்களா. யாரை வெற்றி கொள்கிறாருன்னா ராணா அமர் சிங் ஓகேங்களா. ஸோ அப்போ இவருடைய அப்பா யார், ராணா பிரதாப் சிங். அவருடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ராணா உதய்சிங் ஓகேங்களா. ஸோ அவங்க ரெண்டு பேரும் அக்பரை வந்து எதிர்த்துருப்பாங்க. இவருடைய பேரன் ராணா அமர் சிங் வந்து ஜஹாங்கீர் வந்து எதிர்ட்டு இருப்பார் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எதிர்ட்டு இருக்க நேரத்தில் தன்னுடைய பையனான குர்ரமை அனுப்பிச்சு இந்த இடத்துல டெல்லியை வந்து சாரி இந்த மேவாரை வந்து அவங்க வந்து கைப்பற்றிடுறாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து யார் மேற்கொள்கிறது, அவருடைய பையனான குர்ரம் தான் மேற்கொள்கிறார் ஓகேங்களா ஷாஜகான். அடுத்தது வந்து ரெண்டாவது படையெடுப்பா ஓகேங்களா அகமது நகர். ஸோ இந்த இடத்துல அகமது நகரில் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு பார்க்கணும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அகமது நகரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1608 வந்து ஒரு சுதந்திர அரசாக வந்து மாறி இருக்கும் ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யார் வந்து சுதந்திர அரசு அறிவிச்சிருப்பார்னா ஸோ மாலிகாம்பர் ஓகேங்களா. மாலிகாம்பர் வந்து இது வந்து சுதந்திர அரசு அறிவித்து அவர் வந்து ஆட்சி வந்து செஞ்சுட்டு வந்துட்டுருப்பார் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த மாலிகாம்பர்ன்றவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியணும் இல்லைங்களா. இந்த மாலிகாம்பர்ன்றது யாருன்னா அதாவது எத்தியோப்பியாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு அடிமையாக கொண்டு வரப்பட்டதுன்னு நமக்கு வந்து சொல்ல வராங்க ஓகேங்களா. ஸோ எத்தியோப்பியாவிலிருந்து ஒரு அடிமையாக கொண்டு வந்து செங்கிஸ்கானிடம் வந்து சேர்ந்தவர். பிறகு இவர் வந்து அவர் டெத்தான பிறகு இந்த அகமது நகரை வந்து கைப்பற்றிக்கிறார் ஓகேங்களா. ஸோ அகமது நகரை வந்து கைப்பற்றிருக்கிறாரு. ஸோ அவருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1608 இவர் வந்து அந்த நகரை வந்து சுதந்திர அரசாக அறிவிக்கிறார். அப்படி அறிவிச்சுட்டு அவர் வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்கிறாரு. ஸோ இப்போ ஆட்சி செஞ்சிட்ருக்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1617 ஓகேங்களா. ஸோ 1617 ஸோ ஜஹாங்கீர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பகுதியையும் மீட்டுறாரு ஓகேங்களா. ஸோ ஜஹாங்கீர் வந்து குர்ரமை தான் அனுப்புகிறார் ஓகேங்களா. ஸோ குர்ரமை தான் அனுப்பி 1617 இந்த அகமது நகரை வந்து மீட்கப்படுகிறது. யாரிடமிருந்தால் ஸோ மாலிகாம்பரிடமிருந்து இந்த பகுதி வந்து மீட்கப்படுகிறது ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காங்க்ரா கோட்டை ஓகேங்களா. ஸோ இந்த காங்க்ரா கோட்டை பஞ்சாபில் இருக்கிற காங்க்ரா கோட்டையும் இவருடைய பையனான குர்ரம் தான் இதை வந்து வெட்டி கொண்டு இருப்பார். இது என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ 14 முற்றுகைக்கு பின்னாடி தான் இந்த காங்க்ரா கோட்டை வந்து இவங்க வந்து வெற்றி கொள்கிறாங்க. ஸோ அது எந்த வருடம்னா ஸோ 1620 இந்த பஞ்சாபில் இருக்கிற காங்க்ரா கோட்டை வந்து வெற்றி பெறுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த காந்தகார் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா ஸோ இந்த காந்தகார் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது முகலாயர் காலத்தில் அதாவது சாரி அக்பருடைய காலத்தில் 1595 வந்து பார்த்தீங்கன்னா பாரசீகரிடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அக்பர் வந்து கைப்பற்றியிருப்பார் ஓகேங்களா. ஸோ இந்த காந்தகார் வந்து பார்த்தீங்கன்னா அக்பர் வந்து ஃபஸ்ட்டு வந்து கைப்பற்றியிருப்பார் எப்போனா 1595. ஆனால் பாரசீக அரசரான ஷா அப்பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1622 வந்து இது வந்து மறுபடியும் வந்து மீட்டிருப்பார் ஓகேங்களா. ஸோ அப்போ இது வந்து ஏற்கனவே முகலாயர் வசம் இருந்தது தானே, அதனால் நம்ம என்ன பண்ணோம் ஸோ இந்த பகுதியும் நம்ம மீட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு ஜஹாங்கீர் நினைக்கவர் ஓகேங்களா. ஸோ அப்போ இதே காலகட்டத்தில் ஸோ இப்போ 1622 மீட்டிருப்பார். இப்போ அதே காலகட்டத்தில் இவங்களுக்கு யாருக்குன்னா ஸோ இவருடைய பையனான ஷாஜகானுக்கும் இவங்களுடைய சித்தியான அதாவது நூர்ஜகானுக்கும் ஓகேங்களா. ஸோ நூர்ஜகானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அரியணை சண்டை வந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதனால் இவர் வந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டிருப்பார். ஸோ கிளர்ச்சியில் ஈடுபட்டதுனால ஸோ இந்த பகுதியை வந்து கைப்பற்றாமல் விட்டுடுறாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ இவருடைய படையெடுப்புன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஒரே கால் பார்த்துக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு டெல்லியில் வந்து அரியணை ஏறுறாரு, நூருதீன் முகமது ஜஹாங்கீர்னு சொல்லிட்டு அரியணை ஏறுறாரு. அதுக்கு என்ன மீனிங்னா உலகை வென்றவர்னு சொல்லிட்டு மீனிங்கி ஃபஸ்ட்டு வந்ததுமே வங்காளத்தில் இருக்கிற உஸ்மான் கான் அடித்து தனக்கு கீழே இருக்க சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பையன் அனுப்பி முதல் முறையாக மேவார் பகுதி ஓகேங்களா, மேவார் பகுதியில் ராணா அமர் சிங்கை தோற்கடித்து
அந்த பகுதி வந்து 1615 வெற்றி பெற்றாங்க. இவங்க எல்லாமே ராசபுத்திரர்கள், இவங்க வந்து இந்துக்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்த படையெடுப்பான அகமது நகர், அகமது நகர் வந்து பார்த்தீங்கன்னா மாளிகாம்பர் தலைமையில் 1608 சுதந்திர அரசா அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அதான் பகுதி வந்து ஆட்சி சென்றது பார்த்தீங்கன்னா. ஸோ மாளிகாம்பர், மாளிகாம்பர்கிட்ட இருந்து அகமது நகர் வந்து 1617 வந்து கைப்பற்றுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல மாளிகாம்பர்ன்றது செங்கிஸ்கான், அதாவது எத்தியோப்பியிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு அடிமை. ஸோ இவங்க வந்து செங்கிஸ்கான் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தன்னை ஒரு அரசராக வந்து அறிவிச்சுட்டு இவங்க வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்ககிட்ட இருந்து பயிற்றுவிக்கப்பட்டவங்க தான். ஓகேங்களா? மராத்தியர்கள் வந்து ஒரு அதிகாரமிக்க சக்தியாக வந்து இந்த இடத்துல வந்து வளர்ந்துட்டு வருவாங்க. யாருன்னா மகாராஷ்டிர பகுதியில். ஓகேங்களா? ஸோ இவங்ககிட்ட இருந்தவங்க தான் மராத்தியர்கள். ஓகேங்களா? அது வந்து மராத்தியர்கள் நம்ம படிக்கும்போது படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு பின்னாடி மூணாவதான படையெடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காங்கரா கோட்டை. காங்கரா கோட்டை வந்து என்னதுன்னா ஸோ பஞ்சாப் பகுதியில் இருக்கிற காங்கரா கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 மாதம். ஓகேங்களா? இந்த பகுதி வந்து முற்றுகையிட்டு பின்னாடி தான் இந்த கோட்டையை வந்து கைப்பற்றினான்னு சொல்லிட்டு நமக்கு சொல்ல வராங்க. அதில் அப்போ இந்த மூணு படையெடுப்பையும் மேற்கொண்டது யாருன்னா இவருடைய மகனான குர்ரம். ஓகேங்களா? அதாவது பின்னாளில் ஷாஜகான் என்று அறியப்பட்டவர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் இவருடைய படையெடுப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த படையெடுப்பு முடிஞ்சது உடனே இவருடைய திருமண வாழ்க்கை. ஓகேங்களா? ஸோ ஒரு திருமண வாழ்க்கையை இருந்து நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஸோ இவருடைய திருமண வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஏற்கனவே இவர் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ இவர் வந்து 2 வைஃப். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா பகவான் தாஸ் மகள் மான்பாயை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பேர் பசங்க இருப்பாங்க. அது 4 பேரில் குஷ்ரு சேர்த்துட்டு வர குரம் வந்து அடுத்து வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பார். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக ரெண்டாவது மனைவி. ஓகேங்களா? ரெண்டாவது மனைவி யாருன்னா மிர்சா கியாஸ் பெக்கின். ஓகேங்களா? மிர்சா கியாஸ் பெக்கின் அல்லது இதிமத் தௌலா. ஓகேங்களா? நம்மளுக்கு பழைய புக்கில் இது கொடுத்துருக்காங்க. ஸோ புது புக்கில் இதிமத் தௌலா. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து இவங்களுடைய மகளான மெகருனிசா. ஓகேங்களா? ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மொத்தம் நிறைய கேரக்டர் வரும். ஸோ நம்ம தனித்தனியாக பார்த்துக்கலாம் பாருங்கள். ஸோ இவங்களுடைய மகள் வந்து பார்த்தீங்கன்னா மெகருனிசா, இவங்களுடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா ஆசப்கான். அப்போ இவங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள். ஓகேங்களா? ஸோ அண்ணன் தங்கச்சின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மிர்சா கியாஸ் பெக்கின் மகளான மெகருனிசாவை வந்து ஏற்கனவே இவங்க வந்து கல்யாணம் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இவருடைய முதல் கணவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷெர்ராப்கான். இவருடைய ஃபஸ்ட்டு கணவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷெர்ராப்கான். இவங்களை வந்து ரெண்டாவது முறையாக. ஓகேங்களா? ரெண்டாவது முறையாக 1611 இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். யாருன்னா ஜவாங்கீர். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெகருனிசாவுக்கு கல்யாணம் ஆகிட்டுருக்கு. அவருடைய ஹஸ்பண்ட் யாருன்னா ஷெர்ராப்கான். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து இவருக்கு பின்னாடி ரெண்டாவதாக திருமணம் பண்ணிக்கிறது யாருன்னா ஜவாங்கீர் வந்து இவர் வந்து திருமணம் பண்ணிக்கிறார். ஓகேங்களா? அது எந்த வருடம் கேட்டால் ஸோ 1611 இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். இவங்க பேர் என்னென்னா மெகருனிசா. ஓகேங்களா? ஸோ அப்போ ஜவாங்கீர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பேர் வைக்கிறாங்க, நூர்ஜஹான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து வைக்கிறாங்க. ஸோ அந்த பேருக்கு என்னென்னா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா உலகின் ஒளி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது ஃபஸ்ட்டு வந்து இதிமத் தௌலாவுக்கு மகள். ஓகேங்களா? ஸோ ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பேர் என்னென்னா மெகருனிசா. மெகருனிசாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டுருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஷெர்ராப்கான். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு மறுபடியும் இன்னொரு கல்யாணம் நடக்குது. அது யாருன்னா ஜவாங்கீரோடு நடக்குது. அது எந்த வருஷம் நடக்குதுன்னா 1611 நடக்குது. ஓகேங்களா? ஸோ இவர் கல்யாணம் பண்ணோன்னே இவர் வந்து ஒரு புதுசாக நியமம் வச்சு அழைக்கிறார் இவரை. அது என்னதுன்னா நூர்ஜஹான். அந்த நூர்ஜஹானுக்கு பெயர் வச்சவர்னா ஜவாங்கீர் தான் பெயர் வைக்கிறாரு. அதற்கு என்ன பொருள்னா உலகின் ஒளி அப்படின்ற மாதிரி பொருள். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஓகேங்களா முதல் மனைவியோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா குர்ரம். ஓகேங்களா? அவன் பேர் பின்னாடி வந்து ஷாஜகான் சொல்லிட்டு அழைக்கப்படுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஷாஜகான் என்ன பண்ணுறாருன்னா அதாவது இவங்களுக்கு தங்கச்சி இருக்கார் பார்த்தீங்களா, அதாவது தம்பி இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ ஆசப்கானோட இவங்களுக்கு ஒரு மகள் இருக்கார். ஓகேங்களா? ஸோ இவங்களோட மகள் வந்து யாருன்னா ஸோ அஞ்சு பானு பேகம், பின்னாளில் மும்தாஜ் என அறியப்பட்டவர். ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய மகளான அஞ்சுபானு பேகத்தை வந்து ஷாஜகானுக்கு வந்து திருமணம் செய்து வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ குர்ரம் வந்து இவர் வந்து திருமணம் செஞ்சுக்கிறார். யாரை? மும்தாஜ் வந்து திருமணம் செஞ்சிட்ருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அங்கே நடக்குதுன்னா அதாவது இந்த காலகட்டத்தில் அதாவது ஜவாங்கீரோட உண்மையான படைத்தளபதி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜவாங்கீர். ஓகேங்களா? ஜவாங்கீரோட உண்மையான படைத்தளபதினு பார்த்தீங்கன்னா ஸோ மகபத் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இருப்பார். ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்க 1611 வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. யாரை? மெகருனிசா. மெகருனிசானா அதாவது நூர்ஜஹான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ 1611 டு 1627 வரைக்கும். ஓகேங்களா? அதாவது ஜவாங்கீர் டெத் ஆகிற வரைக்கும் இதை வந்து நம்ம என்ன சொல்ல வரோன்னா நூர்ஜஹானின் காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. இவங்க கல்யாணம் பண்ணதுலேருந்தே இவங்க தான் இதை வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. ஓகேங்களா? இவர் வந்து
ஸோ உடல்நிலை சரியில்லாத காலத்தில் ஸோ இவர் வந்து டம்மியாக தான் இருந்துட்டுருக்காரு. ஸோ அப்போ அவருடைய முழு அதிகாரமும் யார் கையில் இருக்குதுன்னா இந்த நூர்ஜஹான் கையில் தான் இருக்குது. அப்போ 1611 டு 1627 வரும் பார்த்தீங்கன்னா நூர்ஜஹானின் காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க காலத்தில் இவருக்கு வந்து அரியணை கைப்படணும்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒரு ஆசை வருது. யாருக்கு? ஷாஜஹானுக்கு. ஓகேங்களா? ஸோ இதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா இது வந்து கிளர்ச்சியில் ஈடுபடுறாரு. ஓகேங்களா? யார்? குர்ரம் வந்து கிளர்ச்சியில் ஈடுபடும் போது இவங்களுடைய ஜவாங்கீரான உண்மையான படைத்தளபதியான யாருன்னு மகபத் கான். ஓகேங்களா? இவங்களுடைய படைத்தளபதி யார்? மகபத் கான். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குர்ரம் அடக்கிறதுக்காக இவர் வந்து போயிடுறாரு. யார்? மகபத் கான். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜவாங்கீரோட உண்மையான படைத்தளபதி அவங்க ஒய்ஃப் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி குர்ரம் அடக்கிறதுக்கு வந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாளில் இவங்களுடைய அதாவது நூர்ஜஹானோட சதி திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட மகபத் கான் இவங்களோட போய் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிறாங்க. யார்? குர்ரமும் அது இவனுடைய படைத்தளபதியான மகபத் கானும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இவர் தான் இவர் வந்து அடக்கிட்டு வருவார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவங்களுடைய சதி நடவடிக்கை தெரிஞ்சுக்கிட்டு மகபத் கான் வந்து பார்த்தீங்கன்னா குர்ரமோட போய் கை கொத்துக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. இப்போ இதே காலகட்டத்தில் இவங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க. ஓகேங்களா? நூர்ஜஹானுக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க. அந்த மகளை வந்து பார்த்தீங்கன்னா ஷாரியர் அப்படின்றவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க யார் ஆகணும்? மருமகம் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்களுக்கு பின்னாடி யாருக்கு? நூர்ஜஹானுக்கு பின்னாடி அரசாட்சியை வந்து ஆள்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷாரியர் என்பவரை வந்து இவர் வந்து நியமனம் பண்ணுறாரு. யார்? நூர்ஜஹான். ஓகேங்களா? ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட குர்ரம், ஓகேங்களா, குர்ரமும் இவருடைய மாமனார். ஓகேங்களா? ஸோ இவருடைய மாமனார் வந்து பார்த்தீங்கன்னா ஆசப் கான். ஓகேங்களா? இவருடைய தங்கச்சி. ஓகேங்களா? நூர்ஜஹானோட தம்பி. ஓகேங்களா? ஸோ ஆசப் கான் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஸோ இவங்க வந்து இவரை அடிச்சுட்டு, ஓகேங்களா, ஸோ ஷாரியர் அடிச்சுட்டு தன்னுடைய மருமகனான ஷாஜஹானை வந்து அரியணை ஏறுறாரு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இவர் வந்து அடுத்துதான் அரியணை வந்து ஏறுவார். ஓகேங்களா? ஸோ இவரை பற்றி வந்து நம்ம அடுத்த வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன சொன்னோன்றது மட்டும் நான் அப்படியே ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாம் பாருங்க. அதாவது இதிமத் தௌலா. ஓகேங்களா? ஸோ அவருடைய அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் கணவரா மெஹரோனிசாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு இருக்கு. சிர்ராப்கான் இரண்டாவது கணவரா ஜவாங்கி கல்யாணம் பண்றாரு. 1611 கல்யாணம் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து நூர்ஜஹான் பெயர் வைத்தா ஜவாங்கீர். அப்படின்னா என்ன மீனிங்னா உலகின் ஒளி. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மகள் இருக்கா, அந்த மகளை வந்து ஷாரியர் அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு திருமணம் செய்து வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கிளர்ச்சியில் ஈடுபடுறாரு. ஓகேங்களா? ஸோ இவர் சித்தி வந்து ஆட்சி செஞ்சுருக்க நேரத்தில் இவர் வந்து கிளர்ச்சியில் ஈடுபடுறாரு. யாருன்னா குர்ரம். இவர் வந்து யாருன்னா மான்பாயோட முதல் மனைவியோட பையன். ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து ஆட்சி செஞ்சுருக்க நேரத்தில் எனக்கு தான் அரியணை வேணும்னு சொல்லிட்டு இவர் வந்து கிளர்ச்சியில் ஈடுபட இவங்களோட மகபத் கான் அப்படின்ற அதாவது ஜவாங்கீரின் விசுவாசமிக்க படத்தில் பார்த்தீங்கன்னா மகபத் கான் வந்து இவங்க கூட வந்து கூட்டணி சேர்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இவங்க ஷாரியரை வந்து நியமிக்க இவங்க ஒரு பக்கம் ப்ராசஸ் போயிட்டு இருக்க நேரத்தில் இந்த பக்கம் இருக்கிற ஆசப் கான், ஓகேங்களா, அதாவது ஷாஜஹானோட மாமனாரான ஆசப் கான் வந்து இவங்களை வந்து அடித்து முடிச்சுட்டு இவங்களை அதாவது ஷாஜஹானை வந்து அரியணை வந்து ஏற்றிடுறாரு. ஓகேங்களா? இவ்வளோ தான் கதை. ஓகேங்களா? அடுத்து ஷாஜஹானை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்தது இவர், ஓகேங்களா, ஷாஜஹான் வந்து சாரி ஜவாங்கீர் வந்து என்னென்ன சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான PDF வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருனா வேணுன்றது டவுன்லோட் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம அந்த கதையில் சொன்னதை தான் நம்ம கீழே வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இவருடைய இவர் வந்து ஃபஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீதியில். ஓகேங்களா? நீதி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நீதி சங்கிலி மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. அது வந்து என்னென்னா அதாவது யார் யாருக்கு நீதி வேண்டுமோ அந்த மணியை வந்து ஒழிச்சானோ அவங்களுக்கு வந்து நீதி வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்ல வரான்னா அவர் வந்து ஒரு அரண்மனை, ஓகேங்களா, சாபார்ஜ் என்ற ஒரு அரண்மனையில் இதை வந்து கட்டி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? சாபார்ஜ் என்ற ஒரு அரண்மனையில் அந்த மணியை கட்டிட்டு அதனுடைய மறுமுனையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த யமுனை ஆற்றங்கரையில், ஓகேங்களா, யமுனை ஆற்றங்கரையில் அதை வந்து அந்த இதை வந்து கட்டி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து அந்த மணி பிடிச்சி இழுத்தா, ஓகேங்களா, யாராவது நீதி வேணுமோ அவங்களுக்கு வந்து நீதி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்ல வராங்க. ஓகேங்களா? நீதின்ற கான்செப்டில் இது ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய காலத்தில் வந்த ஆங்கிலேய பயணிகள் யாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போனோம்னா ஆங்கிலேய பயணிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மொத்தம் ரெண்டு பேர் வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து யார் யாருன்னா ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், அதாவது இவர் வில்லியம் ஹாக்கின்ஸ். வில்லியம் ஹாக்கின்ஸ் மற்றும் சார் தாமஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவருடைய காலத்தில் வந்து வருகை புரிஞ்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து முதலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1608 வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் ஜேம்ஸின் பிரதிநிதியான, ஓகேங்களா, முதலாம் ஜேம்ஸோட பிரதிநிதியான யார் வராங்கன்னா வில்லியம் ஹாக்கின்ஸ் தான் முதல் முறையாக வந்து வர்றாரு. ஓகேங்களா? வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்து வராரு ஃபஸ்ட் டைமு. அடுத்தது ரெண்டாவது முறையாக 1615
இவங்க வந்து இவங்ககிட்ட அதாவது வணிகம் செய்கிறதுக்கு வந்து அனுமதி ஆகிறது தான் வந்திருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்திருப்பார், அவருக்கு வந்து அனுமதி கொடுக்கல. ரெண்டாவது வரக்கூடிய 1615 வரக்கூடிய சார் தாமஸ் ரோக்கு இவங்க வந்து சூரத்தில் வந்து அனுமதி வந்து கொடுக்குறாங்க. யார்? ஜவாங்கீர். ஓகேங்களா? எங்கன்னா சூரத்தில். ஓகேங்களா? ஸோ 1615 வரக்கூடிய சார் தாமஸ் ரோக்கு சூரத் நகரில் வணிகம் செய்ய அனுமதி வந்து கொடுக்குறாரு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், ஸோ இலக்கிய பணி. ஸோ இலக்கிய பணியில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்னென்னா இவருடைய தன்னுடைய சுயசரிதை வந்து எதில் எழுதியிருக்காருன்னா துசுகி ஜவாங்கிரி. ஓகேங்களா? அதாவது துசுகி ஜவாங்கிரி அப்படின்றது வந்து ஒரு நூலை வந்து தன்னுடைய சுயசரிதை வந்து எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அந்த இயற்கை கலை, ஓகேங்களா, தோட்டக்கலை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவியக்கலை. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகரில், ஓகேங்களா, ஸ்ரீநகரில் ஷாலிமர் மற்றும் நிசாத் தோட்டங்களை வந்து உருவாக்கியிருக்காரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கந்திரா. ஓகேங்களா? சிக்கந்திராவில் அதாவது யூபியில் உத்தரப்பிரதேசத்தில் தன் தந்தை அக்பரோட கல்லறை வந்து கட்டி முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நூர்ஜகனோட தந்தை, ஓகேங்களா, நாம் பார்த்துருப்போம், இதிமத் தவுலா. ஓகேங்களா? ஸோ இதிமத் தவுலாவோட கல்லறை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்ராவுக்கு அருகிலும் லாகூரில் பெரும் மசூதி ஒன்றையும் கட்டிடுறாங்க சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன சொல்ல வராங்க, அதாவது பூந்தோட்டங்கள், ஓகேங்களா, தோட்டங்களை வந்து உருவாக்கியிருக்காரு. அது எங்கன்னா ஸ்ரீநகரில். அதுக்கு பேர் என்னென்னா ஷாலிமர் மற்றும் நிசாத். ஓகேங்களா? பூந்தோட்டங்களை வந்து உருவாக்கியிருக்காரு, இது ஒன்று. அதுக்கப்புறம் கல்லறைகள்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா ஸோ அவங்களுடைய அப்பா அப்போதி அவங்களுடைய மாமனாரான இதிமத் தவுலா. ஓகேங்களா? அவங்களுடைய கல்லறையை அக்பருடைய கல்லறையை சிக்கந்தராவிலையும், ஓகேங்களா, சிக்கந்தரா எங்கே இருக்குன்னா ஸோ ஊப்பில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதிமத் தவுலாவோட கல்லறை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்ராவிற்கு அருகிலும், ஓகேங்களா, ஸோ ஆக்ராவுக்கு அருகிலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவியிருக்கார். ஸோ இவருடைய லாகூரில் வந்து பெரும் மசூதியை வந்து ஒரு நிறுவியிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ முனைய மூணு தான். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்த்தோம்னா, ஓகேங்களா, ஸோ இதோட இப்போ இது வந்து முடியுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்னென்ன சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்றது பார்த்துடலாம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இவர் வந்து கல்லறை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தோட்டங்கள். ஓகேங்களா? ஸோ தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகரில் ஷாலிமர் மற்றும் நிசாத். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய பணின்னு கேட்டால் ஒரே ஒரு பாயிண்ட் தான், துசுகி ஜஹாங்கிரி. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து இவருடைய காலத்தில் வருகை பிறந்த ஆங்கிலேய பயணிகள் சொல்ற ரெண்டு பேர், முதலாம் ஜேம்ஸின் பிரதிநிதியாக வந்தது பார்த்தீங்கன்னா ஸோ வில்லியம் ஹாக்கின்ஸ், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 1615 சார் தாமஸ் ரோ, அவர் தான் சூரத் நகரில் வணிகம் செய்ய அனுமதி வந்து வாங்கியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீதி சங்கிலி மணி என்ற ஒரு புதிய கான்செப்டை வந்து கொண்டு வந்திருப்பார். ஸோ அது வந்து என்னென்னா ஒரு அரண்மனையில் ஒரு முனையில் கட்டப்பட்டு மறுமுனை வந்து யமுனை ஆட்டங்கரில் வந்து கட்டப்பட்டிருக்கும். ஸோ நீதி வேணுன்றவங்க அதை வந்து இழுத்தாங்கன்னா ஸோ அதை வந்து அவங்க வந்து நீதி வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம முன்னாடி நான் பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா ஸோ நூறு மகால். ஓகேங்களா? நூறு மகால்னா அரண்மனையின் ஒளி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.